योगीराम शरद कुमार, योगीराम शरद कुमार, योगीराम शरद कुमार जय गुराया। சாமியுடைய கிரேஸ். சாமி என்ன சொன்னாங்க எல்லாம் நம்ம வந்து பல எபிசோடில் பார்த்துருக்கோம். இப்போ வந்து ஒரு வித்தியாசமான இது சாமியோட இதை பார்க்கலாம். சாமி வந்து அந்த லாட்ஜுக்கு, சிவகாசி நாடா லாட்ஜுக்கு எங்களை தேடி வந்தார்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த டயத்தில் எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை சாமியுடைய விசிறியை வந்து நம்ம அவருக்கு வீசி விடணும்னு சொல்லி. அப்போ சாமி வந்து அந்த ரூமில் இருக்கும் போல் தேவிகம்மா வாங்கி வீசிருச்சு. எப்பயுமே அவங்க தான் வாங்கி வீசுவாங்க. அந்த டயத்தில் நானும் கேட்டேன், சாமி நான் கொஞ்சம் நேரம் வீசலாமான்னு. ஆல்ரைட், நீ யூ கேன் டூ தட் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி சாமிக்கு ரொம்ப வேர்க்கும்னு சொல்லி ரொம்ப ஸ்பீடாக, அப்படியே ரொம்ப ஸ்பீடாக வீசினேன் நான். ஒரு ஒரு 2-3 மினிட்ஸ் தான் வீசியிருப்பேன். தம்பி அந்த மாதிரி வீசினா இந்த விசிறி உடஞ்சிரும் தம்பி, நம்ம திருப்பி கொடுத்துருவோம்ட்டாரு. எனக்குனா ஒரே இதாகிடுச்சு, என்னடா அது, நம்ம ஆசைப்பட்டு கேட்டு வாங்கினோம், கடைசியில் அவர் வேர்க்கக்கூடாதுன்னு ஸ்பீடாக வீசினமே, இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லி. ஆனால் அந்த மாதிரி மகான்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்ஷனும் வந்து இட் ரெப்ரசன்ட் எ மீனிங். அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். சாமியோட குரு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காஞ்சன்காடு சுவாமி ராமதாஸ். அவர் அவருடைய புக்கில் எழுதியிருக்கார், இதே மாதிரி அவர் நடந்து வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் காலில் ஒரு எடரியோ ஏதோ ஒன்று, அவர் காலிலிருந்து ரத்தம் வந்துருச்சு. ஆண் எல்லோரும் பதறினாங்களாம், அந்த சாமி காலில் இப்படி வந்துருச்சேன்னு சொல்லி. உடனே சாமி சொன்னாங்களாம், இந்த மாதிரி ஏடாது இப்படி ரத்தம் வருது, இது நல்லது இல்லையே நாட்டுக்கு அப்படின்னு சொன்னாராம். இந்த உலகத்துக்கு நல்லது இல்லையன்னு சொன்னாராம். பார்த்தா செகண்ட் வேர்ல்டு வார் அன்னைக்கு ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு மகான்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது அவர்கள் செய்கிற செயல்கள் வந்து இந்த உலகத்தையும் அந்த அண்டா சராசரங்களையும் மாற்றும். அதனால் அதுக்காக அப்படி சொல்லியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி சன்னதி ஸ்ட்ரீட்டில் சாமி இருக்கு போகும்போதில் வினார் சதுர்த்தி, நான் ஏற்கனவே சொன்னேன், காணிமட கும்பாபிஷேகம் முடித்து நாங்கள் ஒரு 16 நாள் சாமிகிட்ட இருக்கிற பாக்கியம் கிடச்சிதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ விநாயகர் சதுர்த்தி வந்துச்சு. அப்போ நாங்கள் எல்லாம் அந்த சாமிக்கு, அந்த விநாயகருக்கு வைக்க வேண்டிய கொடை பொறிகிரி எல்லாம் வாங்கிட்டு சாமிகிட்ட போனோம். சாமி அந்த கொடையை வச்சு இங்கிட்டு சுற்றி அங்கிட்டு சுற்றி இப்படி சிரிச்சு அப்படி சிரிச்சு அப்படி எங்களை ஆசீர்வாதம் பண்ணார். நாங்கள் எல்லாம் அவர் முன்னால் உக்கி போட்டோம். அதுக்கு அப்படி ஒரு சாமிக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது. ஏன்னா நம்ம ஒரு குருவை நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா அவர் தான் எல்லா ரூபத்திலையும் இருப்பார். எப்படி சிவனாக இருப்பார், கிருஷ்ணனாக இருப்பார், ராமனாக இருப்பார், புத்தராக இருப்பார், இயேசுநாதராக இருப்பார், அல்லாவாக இருப்பார், அந்த மாதிரி விநாயகராக அன்னைக்கு அவரை பார்த்தோம். அதே மாதிரி இன்றைக்கி வரலட்சுமி நோன்பு. இந்த வரலட்சுமி நோன்புன்னொடனே எனக்கு சாமி அதே டைம் வரலட்சுமி நோன்பு டயத்தில் இருந்தோம். அப்போ சாமி எல்லாருக்கும், எல்லோரும் நிறையா பேர் வந்து சாமிக்கு வளையல் வச்சாங்க. வளையல் வச்சோடனே அவங்க சாமி வந்து எங்களுக்கு எல்லாம் பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்தார். லேடிஸ்க்கு மட்டும் மொதல் கொடுத்தார் வளையலை. அப்புறம் நாங்கள் இப்படி முடித்தோம், என்ன செய்கிறதுன்னு தெரியல, வாங்குறதா வேண்டாமா, கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்னு. பட் தைரியமாக போய் நீட்டினோம். மொதல் இப்படி யோசித்தார். அப்புறம் உன் கையில் உள்ளே போகுமா தம்பினார். உள்ளே போட்டால் போகவே இல்லை, பட் இருந்தாலும் வச்சுக்கிடுவோன்னு சொல்லி எங்களை எல்லாருக்கும், அந்த யார் யார் ஜென்ஸ் இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒவ்வொன்று கொடுத்தாரு. நான் அது வந்து 1993. ஸோ அதுக்கு பிறகு நான் வந்து என்ன நினச்சேன், சரி இனி வரப்போகிற ஒய்ஃபுக்கு இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்டருந்து அதுக்கும் அந்த வலையில் போட்டுட்டு எங்களை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அப்படி ஒரு சிரிப்பு சிரித்தார். அதுவும் சாமியோடைய கிரேஸ், அந்த வரலட்சுமி இதை பற்றி. அதே மாதிரி யூஸ்வலாக நாங்கள் என்ன செய்வோம்னா, அருப்புக்குடியிலேருந்து பெட்டியோடு வருவோம், நேராக சாமி வீட்டுக்கு போய் பெட்டியோடு இறங்கியிருக்கேன் ஒரு சில நாள்லாம். பெட்டியை வச்சுட்டு சாமி காலில் எல்லாம் விழுந்துட்டு கொஞ்சம் நேரம் இருக்க சொல்லிட்டு, தம்பி இது லாட்ஜ் இல்லை, நம்ம லாட்ஜில் போய் தங்குவோம், ஆனால் நாங்கள் வந்து போனது காரணம் வந்து சாமி கூட இருக்கணும், அவர் கூட தங்கிடணும். ஏன்னா பழைய டிவோட்டிஸ்லாம் வந்து நிறையா சாமி கூட இருந்தாங்க, வீட்டிலே இருப்பாங்க, எல்லாமே அவர் கூட இருந்திருக்காங்க. அதை நினச்சிட்டு நாங்கள் போனோம்.
இது லாட்ஜில் தம்பி அப்படின்னு சொல்லி சாமியே எங்களை வெளியே கூட்டு வந்து அந்த லாட்ஜு அந்த சுவாமி அந்த கோயில் பக்கத்தில் ஒரு லாட்ஜ் இருக்கும், அதை காமிச்சு நீ அங்கே போய் தங்குவோம் அப்படின்னு சொல்லி குளிச்சு குளிச்சுட்டு நம்ம கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நாங்கள் வேகமாக சாமி பார்க்குற அவசரத்தில் நேராக போய் அங்கே லாட்ஜில் ரூம் போட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு சர்றன்னு ஒரு அரை மணி நேரத்தில் ஓடியாந்துட்டேன். ஒரு தடவை வந்து சாமியை கதவை தொட்டினோடனே சாமி சொன்னார், நம்ம கோயிலுக்கு போகலை தம்பி, நம்ம மறுபடியும் கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி எங்களை திருப்பி அனுப்பினார். அதாவது சாமி பார்க்குற அவசரத்தில் நாங்கள் என்ன செஞ்சோம், வேமா 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 ஒவ்வொரு பிரகாரமும் சன்னதியிலையும் போயிட்டு ஓடியாந்துட்டோம். அதுக்கு பிறகு சாமி வந்து நம்ம கோயிலுக்கு போகலைன்னொடனே அப்பா இப்படிலாம் செய்யக்கூடாது போலட்டு ஒவ்வொரு இடத்துலையும் நல்லா விழுந்து கும்பிட்டு நல்லா சாமி கும்பிட்டு வந்து அதுவே ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் சாமிகிட்ட வந்தோடனே ஆல்ரைட் யூ கேன் கம் அப்படின்னு அந்த கோயிலுக்கு எப்படி கும்பிடணுங்கிறத அன்னைக்கு உணர்த்தினார். அதே மாதிரி சில நேரம் சாப்பிடாமல் போவோம், ஏன்னா அவர் சாமி சாப்பாடு நல்லாயிருக்கும் சாமி பிரசாதம் நல்லாயிருக்கும்னு சொல்லி சாப்பிடாமல் போவோம். அந்த மாதிரி செய்யக்கூடாது தம்பி, நம்ம போய் சாப்பிட்டு வரோம்னு சொல்லி எங்களை அந்த மாதிரி ஒரு கருணையுள்ளத்தோடு எங்களை சாப்பிட வச்சுருக்காரு. அதே மாதிரி ஒரு டயத்தில் நான் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போதில் அப்பாவுக்கு எப்பப்பா எப்போ சரியாகும் அப்படின்னு என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், இந்த ஒரு நிமிஷத்தில் நடக்கலாம், 1 மினிட் 10 நிமிஷத்தில் நடக்கலாம், 1 மணி நேரத்தில் நடக்கலாம், 1 நாளில் நடக்கலாம், 10 நாளில் நடக்கலாம், 10 வருஷத்தில் நடக்கலாம், எல்லாமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுபடி நடக்கும் சாமி அப்படி சொன்னோடனே, This beggar is very serious. Now I want some entertainment. You call Kalasagar. Kalasagar yaarna Sami sela Thiruvannamalaiyila Sami sela senjavar. Avar dhaan vandu Samiya live ukkara vachi Samikkaga avar Madras la irundhu vandu Samikkaga andha Kalasagar Rajagopal andha sela senjaaru. Appa avara koopiduvanar. Edhukkaga avara koopidunonne this beggar want entertainment. அவருக்கு வந்து ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி வேணும் அப்படின்னு அவரை கூப்பிடுவோன்ட்டார். சரின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சோம். உட்கார வச்சோடனே என்ன சொன்னார்னா, கலாசாகர் இந்த மாதிரி தியாகராஜனுக்கு சிலை செய்வோம்ட்டார். எங்களுக்கெல்லாம் ஒரே ஷாக், ஏன்னா சாமிக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காரு, திடீர்னு வந்து தியாகராஜனுக்கு சிலை செய்வோன்னே எங்களுக்கு வந்து ஒன்று புரிஞ்சது, இன்னொன்று வந்து எதுக்காக சொல்கிறாருன்னு தெரியல. பிறகு அவர் கலாசாகர் சொன்னார், சாமி அவர் சின்ன பையன், அது உங்களுக்கு செய்யலாம், இவருக்கெல்லாம் வேண்டாம் சாமி அப்படின்னு அவர் சொல்ல, ஆஹான்னு சாமி சிரிச்சுட்டு, அப்போ வேண்டியது இல்லையா, இவர் சின்ன பையனா, வேண்டியது இல்லையான்னாரு. வேண்டியதில்லை சாமி, உங்களுக்கு செய்யலாம், நீங்கள் கடவுள், அவருக்கெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒன்று. சரி அவருக்கு வேண்டாம் அந்த மாதிரி சாமியோட இதாக இருந்தது. எதுக்காக இது சொல்கிறேன்னா, சாமியும் அந்த எப்படி வந்து அந்த அவருடைய சிலையை கொண்டு போனார், எப்படி அவர் சிலையை அவர் அங்கே இருந்து உயிரோட்டமாக இருந்து அந்த இது பண்ணாருங்கிறது எங்களுக்கு தெரியும் கூட இருந்ததுனால். அதே போல் எங்கள் அப்பாவுக்கு அந்த சிலை செய்யணும் சிலை செய் அப்படின்னு அந்த சொன்ன வார்த்தை வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணதுன்னு எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. பட் வி வெயிட்டட் ஃபார் திஸ் பட் அந்த பார்க்கின்சன் வந்து எல்லாருக்குமே அந்த 3 இயர்ஸ் கிடையாது. ஒவ்வொரு டைப் ஆஃப் பார்க்கின்சன்ஸ் இப்போ அதுக்கு லேட்டஸ்ட்டாக நிறையா மெடிசின்ஸ் நல்லா வந்துருச்சு, அது க்யூர் பண்ணுற மாதிரி இல்லை மேக்ஸிமம் இது பண்ணுற மாதிரி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் சாமியோட லீலைகள் நிறையா நடந்துச்சு. நான் அடுத்து ஒரு இதில் இன்னும் சில இதை பற்றி, சாமிக்கு எங்கெங்கே கோயில் கட்டப்பட்டிருக்கிறது, சாமி என்னென்னலாம் சொன்னார் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் இதில் சொல்கிறேன். அதே மாதிரி அந்த தெய்வீகம்மாவை கொண்டு வரும்போதுலேயும் சாமி என்ன சொன்னார், எங்கிட்ட என்ன சொன்னாருங்கிறதையும் நான் உங்களுக்கு அடுத்ததில் சொல்கிறேன். யோகிராம் சிவகுமார், ஜெய்குருராயா.